குரு பயிற்சி பலன்கள் இருபத்தி ஒன்று எப்படி அமைய போகுது இருக்கும் அரியர் சர்மா சார் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் ஆறுல குரு இருந்து கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் உடம்புல ரோகங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் மன கிளேச்சிமங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் மெண்டல் டிப்ரஷன் மென்டல் டிஸ்டர்ப் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அதெல்லாம் இன்னியோடு விலகக்கூடிய நாளாக அப்படின்னா விலகக்கூடிய நாள் அப்போ சந்தோஷம் அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இன்னிலேருந்தே சந்தோஷம் தொடங்கக்கூடியது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரி இந்த குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு என்னென்ன பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம கும்பத்துலேருந்து அஞ்சாம் பார்வையாக ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இதோட மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ராசியையே ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு மிகச்சிறப்பு ஒம்பதாம் பார்வையாக நீச்சமடைஞ்ச சூரியன் இருக்கின்ற ராசியையும் பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது இதுவரை பட்ட கஷ்டங்கள் இதுவரை பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டோம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் அவமானங்களும் அசிங்கங்களும் பட்டுக்கிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் தோன்ற நல்ல காலம் தோன்ற இப்போ இதில் பொறுத்தளவுக்கு இந்த அஞ்சாம் பார்வை பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவருங்க சொல்லுவாங்க பன்னெண்டு ராசிகள்லேயே இந்த குரு பயிற்சியில் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ராசி எது அப்படின்னா சிம்ம ராசி தான் நாம் சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி அவளுக்கு குரு பார்வை வரும்போது ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு மூணு வருடத்துக்கு முன்னாடி ஒன்பதாம் பார்வையாக பார்த்தார் தனுசுல வந்து அப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது இப்போ தான் எல்லா வழிகளுமே அவளுக்கு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நூறு சதவீதம் முழு பலன்களை அடையக்கூடிய ராசி சிம்ம ராசி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது பல விஷயங்கள் முக்கியமாக வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லா விதத்திலுமே அவளுக்கு ஏற்றத்தை மாற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடிய குரு இதுன்னு சொல்லலாம் ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார் எப்பொழுதுமே குரு பகவானுடைய பார்வை கேந்திரங்கள் இல்லாமல் திரிகோணங்களிலோ அல்லது மூன்று பதினொன்றையோ பார்க்கும்போது அவளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சிம்மராசிக்காரளுக்கு இந்த குரு பயிற்சியில் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் பல விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சகோதர சகோதரிகள் முக்கியமாக ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் திருமணமாகாத சிம்மராசிக்காரளுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் எந்த தோஷங்கள் அது இது எது இருந்தாலும் சரி நூறு சதவீதம் திருமணம் அவளுக்கு கண்டிப்பான முறையில் நடைபெறும் பொதுவாக சிம்ம இந்த குரு பயிற்சியானது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும்னு நாம் நம்பலாம் டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இன்னும் ஆகலையேன்னு சொல்கிற நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா சிம்ம உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் கவலைப்படாதீங்க இன்னும் குரு பார்வை பற்றி விரிவாக பேச இருக்கிறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் குரு ஜென்ரலாக உங்கள் ராசியவே டைரெக்டாக பார்க்குறதுக்கும் உங்கள் ராசியிலிருந்து பல இடங்கள் அதை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உள்ளது உங்களையே டைரக்டாக பார்க்குற மாதிரி ராசியை பார்க்குறது குருவின் நேரடி பார்வை உங்கள் மீது படப்படுகிறது இப்போ குரு பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தன காரகன் கல்வி காரகன் இப்படி அவருக்கு பல பேர் உண்டு இது அவருடைய காரகத்துவங்கள் குரு பார்வை வந்தாச்சுன்னா எப்பேற்பட்டவருக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய சாதிய குருகள் உண்டு சிம்ம சிம்மராசியுடைய அதிபதி சூரியன் நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒளியின் அடிப்படையில் தான் இயங்குது சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கிறது மூலியமாக தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது இயங்குது நவகிரகங்களுடைய ராஜாவான சூரியனுடைய வீடு சிம்மராசி குருவுக்கும் சூரியனுக்கும் உள்ள நட்பு இங்கே பேசப்பட்டாகணும் இரண்டு பேரும் அதிநட்பு கிரகங்கள் சிம்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சமசப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில் மேரேஜை விட ஒரு பெரிய டிசிஷன் எங்கேயாவது இருக்கா சார் அந்த மேரேஜ கரெக்டான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடிய புத்தியை நல்ல புத்தியை இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுப்பார் என்றால் அது மிக இல்லை இது ஒன்று ஏற்கனவே கல்யாணம் திருமணமாகி வீட்டுக்குள்ள தினசரி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிந்து கிடக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களிடையே அந்த கருத்து வேறுபாடுகள் முடிந்து அன்பு அதன் அடிப்படையிலே அமையக்கூடிய தாம்பத்தியம் அரவணைப்பு புரிதல் ஒரு நற்பலன்களை கொடுப்பதற்காக இந்த குரு பகவான் பெயர்ந்து நீச்சம் பெற்ற மகரத்திலிருந்து பயர்ந்து கும்பத்திற்கு வந்து ஏழாம் பார்வையாக டைரக்ட் ஹாட்லைன் சிம்மராசியோடு ராசியோடு ஏற்படுத்துகிறார் சகலவிதமான யோகங்களையும் இந்த சிம்மராசிக்கு ஏற்படுத்துகிறது தான் வரார் கடந்த ஐந்து வருடங்களாக அவதிப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இது ஒரு ஒரு பெரு ஒரு ரிலீஃபாக இருக்கும் இந்த குரு பயிற்சி என்பது புத்திரகாரகம் மற்றும் கல்வி ஆசிரியர்கள் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் சாஃப்ட்வேர் மற்றும் ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ஒன்பதாம் பார்வை பற்றி சொல்லுங்க சார் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக துலாராசி பார்க்கிறார் ராசி தைரியம் வீரியம் தெம்பு பராக்கிரமம் எல்லாத்துக்கும் காரகத்துவம் உள்ள வீடு ஏற்கனவே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு பயம் இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் தோல்வியில் அடையும் இதெல்லாம் நடந்துருந்துச்சு அத்த மா அதெல்லாம் மாற்றமாகி முன்னேற்றங்கள் வரும் தைரியம் வரும் நல்லது இருக்கு எடுக்கிற காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இதுக்கு குரு பகவான் பக்க இருப்பார் அசட்டு தைரியம் வந்துடும் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நிதானம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு செய்யறது எல்லாமே வெற்றி எல்லாத்தையும் தாண்டி சிம்மராசிக்காரளுக்கு பெரிய யோகம் என்னென்னா சிவராஜ யோகம் வருது பொதுவாகவே ஜாதகத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்திருந்தாலோ இல்லை இந்த குரு சூரியனை பார்த்தாலோ அது மிகப்பெரிய வல்லுநர்களாக வரா ஒரு டாக்டராக இருக்கார் அவர் கைராசி டாக்டராக வரணும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் அவர் தேர்ந்த அரசியல்வாதியாக வரணும் பொதுமக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த குரு பகவான் வந்து இந்த சூரியனை பார்க்கணும் சூரிய பகவான் துலாத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானே அந்த குரு பகவான் பார்க்குறார் சூரியனுடைய வீட்டை குரு பகவான் பார்க்குறார் ஒரு விசேஷம் அந்த குரு பகவான் இப்பொழுது இந்த சூரியனையும் பார்க்குறார் அதனால் அந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறது சிம்மராசிக்காராளுக்கு மிகப்பெரிய ராஜ்யங்களை ஆளக்கூடிய ஒரு யோகம் ஆஃபீஸில் நல்ல ப்ரமோஷன் உயர் பதவிகள் ராஜ்ஜியங்களை ஆழக்கூடிய வாழ்க்கை நல்ல பேரு இப்படி எல்லா வகையிலும் மிகப்பெரிய யோகங்களை அது கொண்டு வந்து கொடுக்கறது அந்த சாராம்சத்தை தான் சொன்னான் அது ரொம்ப நல்லா இருக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நம்ம இதில் வந்து இப்போ சிம்ம ராசி வாங்கியிருக்கு ஆனால் நல்ல விதமாக பயன்படுத்திக்கணுங்கிறது அங்கே அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வாங்கியிருக்கு